ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தியாஸ் ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதமாகவே ஹை நம்பர் ஆஃப் ரெக்கவரிஸ் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இந்த சமயத்தில் தான் புதுசாக டெல்டா ப்ளஸ் வேரியன்ட்னு ஒன்று உருவாகியிருக்கு. இன்னும் செகண்ட் வேவ் முடியல மக்களே. டெல்டா வேரியன்ட் தான் செகண்ட் வேவோட பெரிய கான்ட்ரிபியூஷன்னே சொல்லலாம். டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் டெல்டா வேரியன்ட் B.1.617.2 ஸ்ட்ரெயினோட ஒரு மாறிய வைரஸ். இந்த டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்டில் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி மொத்தம் 4 டெத்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் டெத் ஒரு 80 இயர்ஸ் உமன்னும், மத்திய பிரதேஷில் 2 டெத்தும், அண்ட் நம்ம தமிழ்நாட்டு மதுரையில் 32 வயசான ஒரு நர்ஸ் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ரீசெண்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக பரவக்கூடியதுன்னு, லங் செல்ஸில் உள்ள ரெசெப்டாஸோட ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணுதுன்னு, அது மட்டும் இல்லாமல் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ரெஸ்பான்ஸை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டுமே எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் டெல்டா வைரஸ்னு சொல்கிறாங்க, பட் டு எந்த எக்ஸ்டென்ட்னு தெரியல. வைரஸோட ஒரே கோல் என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே வந்ததும் அதோட காப்பீஸை அது நிறைய உருவாக்கும். இது பேர் தான் ரெப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது அது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடும். சில நேரத்தில் அது கோட்ஸை டெலீட் பண்ணோ இல்லைனா ஆட் பண்ணோ, சில நேரம் ஃப்ளிப் கூட பண்ணோம். இது தான் நம்ம மியூட்டேஷன்னு சொல்கிறோம். இது அந்த வைரஸோட ஸ்பைக் இன்ஃபர்மேஷனை மாற்றிடும், அதாவது உருமாறிடும். இந்த உருமாறிய வைரஸை தான் வேரியன்ட்னு சொல்கிறோம். WHO வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா வேரியன்ட்னு குறிப்பிடுறாங்க. ஸோ வைரஸ் எந்த அளவுக்கு மக்களிடையில் பரவுதோ அந்த அளவுக்கு அது மேலும் உருமாறக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூட்டேட்டான வைரஸ் ஆல்ரெடி வேக்சினேட் பண்ணவங்களையும், அப்புறம் ஏர்லியாக COVID-19லேருந்து ரெக்கவர் பண்ணவங்களையும் ரீஇன்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ரீஇன்ஃபெக்ஷன் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் நமக்கு முன்னாடி வந்த இன்ஃபெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ தேர்ட் வேவ் அப்படியே வந்தாலும் நம்ம எப்படி இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டை தடுக்கலான்னா, மற்றவங்களுக்கு பரப்பாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேக்சினேட் போடணும், ஒரு 3-ply மாஸ்க் ஆச்சு யூஸ் பண்ணணும். நம்ம நினச்சோன்னா தேர்ட் வேவ் வராமல் கூட தடுக்க முடியும். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் தியா ஃபேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.